வணக்கம். நியூஸ் எல்லாம் தமிழ் செய்திகள் வாசிப்பவர் ஸ்டெல்லா. கிராம சுகாதார செவிலியர் காலி பணியிடங்களை இடைத்தரகரின்றி வெளிப்படையாக நிரப்ப வேண்டும். திண்டுக்கல்லில் நடைபெற்ற மாநில செயற்குழு கூட்டத்தில் செவிலியர் சங்க மாநில தலைவி நிர்மலா பேட்டி. தமிழ்நாடு அரசு கிராம சுகாதார செவிலியர் சங்க மாநில செயற்குழு கூட்டம் மாநில தலைவி நிர்மலா தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் கிராம சுகாதார செவிலியர்களின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு கொரோனா தடுப்பூசி முகாம் நாளை ஞாயிற்றுக்கிழமையை சனிக்கிழமை என்று மாற்றி உத்தரவிட்டதற்கும் கொரோனா பணிக்கான ஊக்கத்தொகையை வழங்கியதற்கும் தமிழக முதல்வருக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. ஊக்கத்தொகை வழங்குவதில் 30% மேற்பட்டோருக்கு வழங்கப்படவில்லை. சரியான முறையில் அவர்களுக்கும் ஊக்கத்தொகை வழங்கப்பட வேண்டும். கொரோனா தடுப்பூசி 2வது தவணை அதிகமாக போட வேண்டியிருக்கிறது. எனவே தற்காலிகமாக பயிற்சி பெற்ற செவிலியர்களை கூடுதலாக நியமனம் செய்ய வேண்டும். கிராம சுகாதார செவிலியர்களுக்கு 30 ஆண்டுகள் வரை பதவி உயர்விற்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. எனவே 30 ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய பதவி உயர்வும் மே மாதம் நடத்த வேண்டிய கலந்து ஆலோசனை கூட்டம் இதுவரை நடைபெறவில்லை. எனவே உடனடியாக பதவி உயர்விற்கான கலந்து கொண்டு ஆலோசனை கூட்டத்தை உடனடியாக நடத்த வேண்டும். காலி பணியிடங்கள் அனைத்தையும் இணையதளத்தில் வெளியிட வேண்டும். இடைத்தரகர்கள் இன்றி முறைப்படி வெளிப்படையாக பதவி உயர்வுக்கான பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அதேபோல கிராம சுகாதார செவிலியர்கள் 30 ஆண்டுகள் வரை பதவி உயர்வு வழங்கப்படுவதில்லை. 10 ஆண்டுகள் பணி முடித்த 20 ஆண்டுகள் முடித்தவருக்கு அதற்குரிய ஊதிய உயர்வினை நிர்ணயம் செய்து வழங்க வேண்டும். மத்திய அரசு செவிலியர்களுக்கு இணையான சீருடை படி வழங்கப்பட வேண்டும். மருத்துவ படி, இலவச குடியிருப்பு, இலவச மின்சார வசதி வழங்க வேண்டும். சேதமடைந்த கட்டிடத்திற்கு வாடகை பிடித்தம் செய்யப்படுகிறது, அதனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். துணை சுகாதார நிலையம் என்பது தாய் சேய் நிலையமாகும். அந்த நிலையத்தில் தாய் சேய்க்கான சேவைதான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்போது புதியதாக ஒரு MSV இடைநிலை சுகாதார பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். புதிதாக நியமனம் செய்துள்ள அந்த இடைநிலை சுகாதார பணியாளர்களுக்கு தனியாக ஒரு கட்டிடம் ஒதுக்கி தர வேண்டும். ஆனால் தேவையற்ற முரண்பாடுகள், தேவையற்ற குழப்பமும் ஏற்படும் உள்ளிட்ட கோரிக்கைகள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. இந்த கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அரசுக்கும் அமைச்சருக்கும் வழங்க இருப்பதாக தெரிவித்தன. கூட்டத்தில் திண்டுக்கல், சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம் உள்ளிட்ட மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர். கிராம சுகாதார செவிலியர் சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய கூட்டத்தில் முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஞாயிற்றுக்கிழமை மெகா கேம்பினை சனிக்கிழமை என்று மாற்றி உத்தரவிட்டதற்காகவும் கொரோனா தடுப்பு பணிக்கான ஊக்கத்தொகையை வழங்கியமைக்காகவும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போல தடுப்பூசி முகாமுக்கான பணி நேரத்தையும் மெகா கேம்பிற்கான 9:00 to 5:00 என்று அறிவித்துள்ளார்கள். அதற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இருப்பினும் கொரோனா தடுப்பூசி செகண்ட் டோஸ் இன்னும் அதிகமாக போட வேண்டியிருக்கிறது. எனவே வேக்சினேட்டர்ஸ்களாக தற்காலிகமாக பயிற்சி பெற்ற செவிலியர்களை கொரோனா வேக்சினுக்கு என்று கூடுதலாக நியமனம் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த ஊக்கத்தொகை நிறைய பேருக்கு விடுபட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் விடுபட்டுள்ள சுகாதார செவிலியர்களுக்கு உடனடியாக ஊக்கத்தொகை வழங்கவும் அந்த மெகா கேம்ப் செலவிற்கான தொகையை வழங்கவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். கிராம சுகாதார செவிலியர்களுக்கு 30 ஆண்டுகள் வரை பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது. எனவே 30 ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய பதவி உயர்வும் மே மாதம் நடத்த வேண்டிய கலந்தாலோசனை கூட்டம் இதுவரை நடைபெறவில்லை. எனவே உடனடியாக SHN பதவி உயர்விற்கான கலந்தாலோசனை கூட்டத்தை உடனடியாக நடத்த வேண்டும். காலி பணியிடங்கள் அனைத்தையும் இணையதளத்தில் வெளியிட வேண்டும். இடைத்தரகர்கள் இன்றி எந்த ஒரு இதுவுமின்றி முறைப்படி வெளிப்படையாக பதவியேற்புக்கான பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். அதே போன்று கிராம சுகாதார செவிலியர்கள் 30 ஆண்டுகள் வரை ப்ரமோஷன் இல்லாததால் மனச்சோர்வடைந்துள்ளனர். எனவே 10 ஆண்டுகள் பணி முடித்த
கிராம சுகாதார செவிலியருக்கும் 20 ஆண்டுகள் முடித்தவருக்கும் அதுக்குரிய ஊதிய உயர்வினை நிர்ணயம் செய்து வழங்க வேண்டும். மத்திய அரசு செவிலியர்களுக்கு இணையான சீருடைப்படி உரிய அலவுன்சஸ் வழங்கப்பட வேண்டும். மருத்துவ கோட்டின்படி இலவச குடியிருப்பு மின்சார வசதி வழங்க வேண்டும். கண்டமான கட்டிடத்திற்கும் வாடகை பிடித்தம் செய்யப்படுகிறது, அதனை வந்து ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதே போன்று துணை சுகாதார நிலையம் என்பது தாய் சேய் நிலையமாகும். அந்த நிலையத்தில் தாய் சேய்க்கான சேவைதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது புதியதாக ஒரு MLHV இடைநிலை சுகாதார பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளார்கள். இப்ப புதிதாக நியமனம் செய்ய உள்ள அந்த இடைநிலை சுகாதார பணியாளர்களுக்கு தனியாக ஒரு கட்டிடம் ஒதுக்கி தர வேண்டும் என்று தமிழக அரசினை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். ஒரே இடத்தில் 2 ஊழியர்கள் 2 விதமான சேவை என்றால் ஒரு தேவையற்ற முரண்பாடுகள் வரும், தேவையற்ற ஒரு குழப்பமும் ஏற்படும். எனவே தனியாக அதற்கான கட்டிடம் வந்து ஒதுக்கி தர வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த கோரிய தீர்மானங்களை நாங்கள் நேரடியாக சந்தித்து அளித்து பேசுவது என்று முடிவு செய்துள்ளோம்.